தமிழர் மூச்சு பேச்சுன்ற மாதிரி அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சீரீஸை ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஒரு வழியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த சீரீஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீக்ல நடந்தக்கூடிய டெக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் புது புதுமான விஷயங்கள், லான்ச் பத்தின ஈவெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல சாட்டர்டே நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோக்கு நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட் எல்லாம் கூட கிரியேட் பண்ணிட்டேன். பட் நான் குறிப்பிட்ட ஒரே ஒரு டாபிக் பண்ணி மட்டும் பேசினதுனால இந்த மாதிரியான ஒரு வீடியோ போகணும்ல. ஸோ இன்னைக்கே நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போனால் கீழே கேட்கல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பவர் பெல் பட்டன் கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் வரும், மேலே இருக்கிற ஆள் சூஸ் பண்ணுங்க. என் பிரேல் சேனல் லிங்க் நம்ம ஜாவ் சேனல்ஸை சப்போர்ட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இது சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். TCS அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க கெட்டிங் ரெடி 4G அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட்டு 4G எடுத்துகிட்டு வந்தது அவங்க தான். பட் இப்போ வந்து 5G எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்கினா யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா ஏர்டெல்ங்கிறது வந்து இங்கே டவர் கிடைக்கிறது இல்லை, உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே சைனா சர்வருக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ பேட்டிலோட மொபைல் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் அனுப்பல, அந்த பக் எல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அந்த மாதிரி பக்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் அனுப்புறாங்க, இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டேட்டா போகுது அப்படிங்கிறதுக்காக தான் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு நம்ம பசங்க தியாகி இல்லை. கைஸ் நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ஸ்வைப் அப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டுன்ட்டு எனக்கும் ஆசை தான். பட் அந்த மாதிரி சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது. ஸோ ஸ்வைப் அப் பண்ணி லிங்க் கொடுத்து நிறைய பேர் லிங்க் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 10K ஃபாலோவர்ஸ் இருக்கணும். பட் இன்ஸ்டாகிராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாருக்குமே 0 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் ஸ்வைப் அப் லிங்க் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொடுத்தா யார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பயோவில் லிங்க் மாற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு சார்ஜர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இனிமேல் வந்து வால் அடாப்டருக்குலாம் பாய் பாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் சீரியஸாக நல்லாயிருக்கும். டிவியை ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து ஃபோன் பண்ணுவேன், சார்ஜ் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கிட்டும் இருக்காது, ஒரு பக்கம் ஏறும் ஒரு பக்கம் இறங்கும். ஸோ நம்ம அடிக்கடி போயிட்டு சார்ஜர் போட வேணாம்ல. பட் இந்த சவுண்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா ஃபோன் 100ல இருக்குன்னு வைங்களேன், திருப்பி நம்ம சவுண்ட் அதில் கேட்க கேட்க வந்து திருப்பி 100ல ஏறிட்டு. ஸோ பேட்டரி இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இந்த ஃபோன் லான்ச்சுக்கு வந்தால் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கேட்க சூஸ் பண்ணுங்க. சாம்சங்கும் AMDயும் கொலாபரேட் பண்ணி ஒரு கேமிங் ப்ராசஸர் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய A14 பயோனிக் சிப் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்கு கிராஃபிக் டெஸ்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங்கில் அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் குட். ஏன்னா நானும் சாம்சங் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் வந்ததில்லை. பட் AMDயும் சாம்சங்கும் சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீரியஸாக வேறு லெவலில் இருக்க போது. பட் ஆப்பிள் ஆல்ரெடி A15 எடுத்துகிட்டு வந்துருவாங்க எப்படியும் iPhone 13ல, அப்படி பார்க்குறப்போ இது கூகுள் ஃபோன்ஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்கள் டைலர்லேயே கூகுள் டைலர் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இனிமே வந்து உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரை அது லவுடாக ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் டைலர் வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கூகுள் டைலர்னாலே தலைவலி தான். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாலே யுவர் கால் வாஸ் ரெக்கார்டிங், யுவர் கால் வாஸ் அட்டெண்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருது. அது கொஞ்சம் தலைவலியான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு கூகுள் டைலர் பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே பேர் சொல்ல பண்ணுங்க. இன்ஃபினிக்ஸோடைய காம்பேக்ட் ஃபோன் 2021 வந்து பார்த்தீங்கன்னா 160 வாட்ல ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் லீக்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 160 வாட் சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் 0 to 100 உங்களால் 10 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணக்குள்ளே வந்து பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட பேட்டரி வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்க, கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் லான்ச் பண்ணால் வாங்குவீங்களா அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் கீழே தட்டி விடுங்க. ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K கேமிங் கன்சோல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு யாரும் கேமிங் கன்சோல்லாம் வாங்கினதில்லை, இன்க்ளூட்ஸ் நானே இது வரைக்கும் கேமிங் கன்சோல்லாம் வாங்கினது கிடையாது. எந்த ஒரு கேமாக இருந்தாலுமே ஃபோனில் தான் ஆடுவேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபோன்லேயே அந்தளவுக்கு கேம்ஸும் ஆட மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலை ஜியோ லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது மேபி ஒரு ஃப்ளாப்பாக இருக்கலாம். மேபி ஜியோ யூசர்ஸ்க்கு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து ஜியோ யூசர்ஸை மட்டும் இவங்க வாங்க வைக்கலாம். மற்றபடி இந்த கேமிங் கன்சோல்ன்றது ஒரு ஃபெயிலியராக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்ம கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரம் அதுலேயே வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம நம்ம எல்லா சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பிரேச்சர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
I see you guys in my next video. And I'll start up from Java Squad. Love you guys. Thanks for watching this video. Bye.